பிரபாஸ் டிசைன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணோட வெட்டிங்க்காக ரெடி பண்ணது. கல்யாண பொண்ணு நம்ம நாடு கிடையாது, அவங்களோட நாடு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காலேருந்து வந்து இங்கே நம்ம இந்தியாவில் ஆர்எம்கேவியில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட ப்ளவுஸ் கொடுத்து தைச்சி வாங்கணுன்ட்டு வந்திருக்காங்க. 1 வீக்கில் ரெடி பண்ணி தாங்கன்னு கேட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, நெக்லைன் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நெக்லைனை ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். சுகர் பீடு, ஸ்டோன் லேஸு, ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு, சுகர் பீடுன்னு கொடுத்து 1/2 இன்ச்சுக்கு அந்த நெக்லைனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ்க்கு நல்லா அழகாக கரெக்டாக அந்த கர்வ் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நார்மலாக நெக்லைன் கொடுக்காமல் நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் கர்வ் கொடுத்து வரும்போது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்கு அழகாக இருக்கும். அதனால் கர்வ் கரெக்டாக 1.5 இன்ச்சஸ்க்கு அழகாக கர்வ் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிட்டு அதில் சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் லேஸு, சுகர் பீடுன்ட்டு இந்த பார்டர் ஃபினிஷ் பண்ணேன். பார்டர் ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு அந்த ஒரு கர்வுக்கு நடுவில் ஒரு ஃப்ளவரை வர மாதிரி ரெடி பண்ணேன். அந்த ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த கோல்டு கலர் ஒட்டர் ஸ்டோன்னு ஒன்று சென்டரில் ஓட்டிட்டு சுற்றியுமே ஓட்டிட்டு ஜர்தோசிலேயே அழகாக கோலம் போடுற மாதிரி வளைச்சி வளைச்சி கொண்டு வரோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்னடியில் போடுற டைப்பு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தருவேன். ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் அட்வான்ஸ் லெவலில் வரும், த்ரெட் ஒர்க்கெல்லாம் பேசிக் லெவல்லையே சொல்லி கொடுத்துருவேன். 2 லெவலையும் முடிச்சிங்கன்னா பார்க்குற மாடல் எல்லாமே உங்களுக்கு செய்ய தெரியும். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்தோசிலே ஃபாலோ பண்ணியிருக்கேன். கோல்டு கலரில், அடுத்தது ரெட் கலரில் வளைவு, கோல்டு கலரு ரெட் கலருன்ட்டு அந்த கரெக்டாக அந்த கர்வில் அந்த சின்ன ஃப்ளவர் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்ல ஹைலைட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல சக்ரீஸு, சின்ன சக்ரீஸ் ஒட்டி அதுக்கு மேலே ஒட்டர் ஸ்டோனு ஒயிட் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். சக்ரீஸு, அதுக்கு மேலே ஒட்டர் ஸ்டோனு, ஜெர்கன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி அங்கங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்கேன். நம்ம ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் கொடுக்கும்போது பார்க்கும் ப்ளவுஸு ரொம்ப ரிச்சாக ஹைலைட்டாக இருக்கும். அதனால் ஒயிட் கலரு, கோல்டு கலரு, ரெட் கலருன்ட்டு எல்லா காம்பினேஷன்லேயும் ஸ்டோன் வரும்போது ஃபோட்டோஸ்க்கெலாம் அவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும். அதனால் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேப் வர இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளவுஸ் கலர்லேயே ப்ளவுஸ் கலரோட கொஞ்சம் டார்க்கான கலர் எடுத்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துக்கும் போது ப்ளவுஸ் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகி ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் அப்படி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன அரும்பு மாதிரி காமிக்கிறதுக்கு சின்ன திலகம் ஸ்டோனு, கோல்டு கலர் திலகம் ஸ்டோனே ஃபுல்லாக நல்லா நெருக்கமாக ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி அழகாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்படியே வளைச்சி வளைச்சி அழகாக நீட்டாக ஜர்தோசியில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன டாலர் மாதிரி கொண்டு வரதுக்காக, இது மாதிரி இப்போ டாலர் மாதிரி போடுறது இப்போ ஃபேஷனு, அதனால் கொஞ்சம் டாலர் மாதிரி கொண்டு வரதுக்காக எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன வளைவு கொடுத்துட்டு வளைவில் சுகர் பீடு, ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு, சுகர் பீடுன்ட்டு இந்த வளைவுக்கு கொடுத்துருக்கேன்.
கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டாலரில் அரும்பு மாதிரி தொங்குற மாதிரி காமிக்கிறதுக்கு திலகம் ஷேப் ஸ்டோனு சுற்றி சுற்றி ஜர்தோசியேக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு கோல்டு பாலு சுகர் பீடுன்ட்டு அப்படியே உள்ள அரும்பு தொங்குற மாதிரி இந்த கம்மல்லாம் தொங்குற மாதிரியே ரெடி பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி டாலர்ஸு கொஞ்சம் நெக்லைனில் கொஞ்சம் வர இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டாட்ஸ் டாட்ஸ் வைக்கிறதுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒர்க்குக்கு ரிலேட்டடான அந்த ஃப்ளவர் டிசைனு சேம் அதே ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி கொடுத்துருக்கேன். கோல்டு ரெட் கலரு கோல்டு கலருன்ட்டு மாற்றி மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. மெரூன் கலர் ப்ளவுஸுக்கு இந்த கோல்டன் ஒர்க்கும் ஜர்தோசி ஒர்க்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருக்குது. கல்யாணத்தோட ஃபங்க்ஷனில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் கொண்டு வந்த சேம் நெக்லைனே அப்படியே அந்த 2 இன்ச்சஸ்க்கு சேம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்கு ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்ப அழகாக தெரியும். அதனால் இது அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பார்டராகவே ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. லாங் எல்போ ஸ்லீவு, லாங் எல்போ ஸ்லீவு ரொம்ப இப்போ ஃபேஷனு. அதனால் எல்லாருமே லாங் எல்போ ஸ்லீவு தான் இப்போ கேட்குறாங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னாலே எல்போ ஸ்லீவ் வரைக்கும் தான் கேட்குறாங்க. இவங்களே எனக்கு எல்போ ஸ்லீவ் வரைக்கும் வேணும்னு கேட்டதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் நெக்லைன் ஃபாலோ பண்ண சேம் சுகர் பீடு ஸ்டோன் லேஸு ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்து அந்த 1/2 இன்ச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கேப்பில் மறுபடியும் அந்த லைன்ஸ் வச்சுருக்கேன். சுகர் பீடு ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சு சுகர் பீடுன்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்டரில் நடுவில் மெரூன் கலரில் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு கொடுத்துருக்கேன். அதுக்கு கொடுத்து இந்த பார்டரை 1.5 இன்ச்சஸ் பார்டரை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கீழே ஸ்லீவ் லைன் ஃபில் பண்ணிட்ட பிறகு கரெக்டாக 1 இன்ச்சுக்கு கேப்பில் கரெக்டாக டயகனல் ஷேப்பில் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் நீட்டாக அழகாக ஸ்கேலில் வரைஞ்சிட்டேன். ஸ்கேலில் வரைஞ்சிட்டு கரெக்டாக போட்ட லைன் மேலேயே ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜர்தோசி ரோப் ஸ்டிச் கொடுத்தோடனே நம்மளுக்கு ப்ளவுஸ் கொஞ்சம் கவர் ஆகிடும். அதனால் அது இப்படி ஃபாலோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்தில் ஜர்கன் ஸ்டோன் ஓட்டியிருக்கேன். கீழே சக்கரிஸ் வச்சுட்டு மேலே ஜர்கன் ஸ்டோன் சென்டராக வச்சுட்டு சுற்றியுமே கோதுமை டைப்பில் இருக்கிற பீடு ஒன்று வச்சுருக்கேன். இந்த பீடு வைக்கும்போது கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அந்த பீடை வச்சு அங்கே ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்துக்கு அதுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு கட்ட கேப் விட்டுட்டு மறுபடியும் அடுத்த கட்டம்ன்ட்டு மாற்றி மாற்றி வச்சுருக்கேன். வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டோன் நம்ம பேக்கில் ஃப்ளவருக்கு யூஸ் பண்ண சேம் அந்த ஒட்டர் ஸ்டோன் ஒட்டி அதே மாதிரி ஃப்ளவர் அழகாக நீட்டாக கொடுத்துருக்கேன். கோல்டு கலரில் ஒன்று, கோல்டு கலரில் ஒன்று, மெரூன் கலரில் கோல்டு கலரில் மெரூன் கலர்லன்ட்டு அந்த இது கொஞ்சம் மாற்றி மாற்றின்ட்டு வச்சுருக்கேன். அதனால் இதில் 3 டைப்ஸ் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவர் மட்டும் நல்லா பார்த்தோன்னே பளிச்சுன்னு எம்போஸ்டாக அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதில் 3 டைப்ஸ் ஃப்ளவர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மெரூன் கலர் வச்ச இடத்துல மட்டும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சு மெரூன் கலர் ப்ளவுஸ் கலரில் இருக்கிற நூல்லையே கொடுத்துருக்கேன். எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்ததுனால ஸ்லீவ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிராண்டாக ஒர்க்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் தைச்சு முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது ஃபங்க்ஷனில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோடனே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸ் தைச்சு முடித்தோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ராயல் ரெட் கலர் ப்ளவுஸு, அதில் கோல்டு கலர் ஒர்க்கும் ஒயிட் கலர் ஸ்டோனும் ஜர்தோசி ஒர்க்கெல்லாம் கலந்து வரும்போது ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அவங்களுக்கு கல்யாணம், ஜெர்மனியில் கல்யாணம்னாலும் அவங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக நல்ல எத்னிக்காக யூனிக்காக இந்த மாதிரி ப்ளவுஸ் போடும்போது அவங்களோட வெட்டிங்கில் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க. ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு பார்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பார்டருக்குள்ளேயும் நல்லா அழகாக ஃப்ளவர் டிசைனு கோல்டு கலரு மெரூன் கலர் மாதிரி நல்லா ஆல்டர்னேட்டிவாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன பெண்டன்ட் இருக்கிற மாதிரி பெரிய பெண்டன்ட் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதில் பெண்டன்ட்லேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க்லேயே ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
ஜர்தோசி ஒர்க்கு, ஜர்தோசி லோட் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் குந்தன் ஒர்க்கு, கோல்டு கலர் குந்தன் ஒட்டிட்டு அவுட்டரில் ஜர்தோசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அது இதே மாதிரி அங்கங்கே டாட்ஸ் வைக்கிறதுக்கும் அது மாதிரி சின்ன ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். கை பார்த்தீங்கன்னா நல்லா லாங் எல்போ ஸ்லீவ். ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது காமன் டிசைன் தான். நல்லா கீழே பார்டர் 1.5 இன்ச்க்கு ஒரு பார்டர் மாதிரி ரெடி பண்ணிட்ட பிறகு செக்கடில் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்கு, சர்தோசி ஒர்க்கு, குந்தன் ஒர்க்கு, அந்த கோதுமை பீடு அது மாதிரிலாம் வரும்போது ப்ளவுஸு தனியாக ஸ்பெஷலாக அழகாக இருக்குது. நீங்கள் இது இப்போ ஃபங்க்ஷனோட வியர் பண்ணும்போது, சாரியோட கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ரெட் கலருக்கு அந்த ஒயிட் கலர் ஸ்டோனும் ஜர்தோசி ஒர்க்கும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கான கிளாஸஸும் எடுக்கிறேன். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸுன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி ப்ளவுஸு நீங்களும் அழகாக ரெடி பண்ணி போடலாம். உங்களில் எனக்கு இது மாதிரி ப்ளவுஸு ரெடி பண்ணி கொடுக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மெட்டீரியல் ப்ளவுஸும் மெஷின் ப்ளவுஸும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் கொரியர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.